ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க உருளைக்கிழங்கையும் காளானையும் வச்சு ஒரு கிரேவி வறுவல் மாதிரி செய்ய போகிறோங்க. வாங்க, அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு காளான் வறுவல் வந்து சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு காளான் கிரேவி செய்ய போகிறோங்க. இப்போ காளான் உருளைக்கிழங்கு காளான் கிரேவிக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஆயில் சூடாயிடுச்சுங்க. இப்போ ஒரு அரை ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரியட்டுங்க. கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு சின்ன மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் போல் பாருங்கள், இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி எடுத்து நான் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிறேங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இந்த தக்காளி கூட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இப்போ இதில் மசாலா நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ ஒரு ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்க்குறேங்க. மிளகாத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஒரு கால் ஸ்பூன் போல் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இந்த மசாலா நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. நான் ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கு போல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இந்த உருளைக்கிழங்கு காளான் கிரேவி சாதம், சாப்பாடுங்க, சாதங்க, இட்லி, பூரி, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ இந்த கிழங்கு வேகிற அளவுக்கு வந்து ஜார் கழுவணும் இல்லைங்க, வாஷ் பண்ணணும் இல்லைங்க, அந்த தண்ணியவே சேர்த்துக்கலாங்க. ஒரு ஒரு டம்ளர் போல் சேர்க்குறேங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த கிரேவிக்கு அளவு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஒரு ஏழு நிமிஷம் போல் நல்லா வேகட்டுங்க. இப்போ மூடி வச்சுக்கலாங்க. பாருங்கள், கிழங்கு ஒரு முக்கால் பதம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நான் ஒரு பேக்கெட் காளான் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த காளானை சேர்த்துக்கலாங்க. இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி பூரியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், காளான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காளான்லேருந்து தண்ணி வருங்க, ஒவ்வொரு காளான்லாம் தண்ணி வராது. அதனால் நீங்கள் பார்த்துட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி சேர்க்குறதுனா சேர்த்துக்கோங்க. ஒரு கால் டம்ளர் போல் சேர்த்தா போதுங்க.
பாருங்க நான் தண்ணியே சேக்கலைங்க காளான்லேருந்து பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குன்னு இந்த தண்ணி நல்லா சுண்டி வத்தி வர வரைக்கும் காளான் நல்லா வேக விடலாங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சுங்க இப்போ மல்லியெல்லாம் சேர்த்து இறக்கிடலாங்க சூப்பரான உருளைக்கிழங்கு காளான் வறுவல் ரெடிங்க